ஹரஹர சங்கர ஜெய ஐஸ்வரியங்களை ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் வழிபாடுகள் பல இருந்தாலும் இந்த வழிபாட்டிற்கும் இந்த மந்திரத்திற்கும் ஒரு அற்புதமான சிறப்பு உண்டு சிலருக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்காது ஆனால் இறை வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட குருமார்களை நம்புவார்கள் அதாவது மனித பிறவி எடுத்து மகானாக மாறிய சாய்பாபா காஞ்சி மகா பெரியவா போன்றவர்களை மனமுருகி வழிபாடு செய்வார்கள் அந்த வரிசையில் மகா பெரியவர் நமக்காக அருளிய ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத மந்திரத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் வீட்டில் மகா பெரியவா நிரந்தரமாக குடிக்கொண்டு அந்த வீட்டில் இருக்கும் கஷ்டத்தை முழுமையாக நிவர்த்தி செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது அது எந்த மந்திரம் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாமா வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் ஸ்வரூபமான பெண்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் மிகவும் நல்லது ஆண்களும் தாராளமாக இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அதில் தவறொன்றும் கிடையாது காத்தால் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு மகா பெரியவரோட திருவுருவ படம் இருந்தால் அதுக்கு குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு மனப்பலகை மேலே உட்காந்துட்டு வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போகணும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் குடி கொள்ளணும் அப்படின்ற வேண்டுதலை வச்சு இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் மகா பெரியவர் திருவுருவப்படம் படம் இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் தீபம் ஏற்றி வைத்திருக்கும் ஜோதியை மகா பெரியவாலாக பாவிச்சுண்டு வழிபாட்ட தொடங்கலாம் உங்களுக்காக மகா பெரியவா அருளிய அதிஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி மகா மந்திரம் இதோ ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஜெகத்குரு மகாபெரியவாபீஷ்டம் சம்பதோ பிராபய பிராபய குடும்பம் வர்த்தய வர்த்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்பியம் நம இந்த மந்திரத்தை மனசு உருகி ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட போகிறோம் தினந்தோறும் மந்திரத்தை சொல்ல முடியாதவா வெள்ளிக்கிழமைகள்லையும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்தில் பதினெட்டு முறை இல்லைன்னா இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வந்தால் நல்ல பலன் கொடுக்கும் வீட்டில் ஐஸ்வர்யம் நிச்சயம் நிலச்சிருக்கும் வறுமை போகும் கஷ்டங்கள் எல்லாம் காணாம போயிடும் நம்பிக்கையோடு செய்வோம் பலனடைவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர